குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு இன்னும் இருபது நாள் தான் இருக்கு எல்லாருமே தீவிரமா ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க கடைசி இந்த ஒரு சில நாளில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக் உங்களுக்கு வந்து எந்தெந்த லெசன்லாம் முக்கியமான லெசன் ஆரம்பத்துலேயே தெரிஞ்சிருக்கும் நீங்க அந்த லெசன்லாம் நல்ல படிச்சு ஸ்ட்ராங் ஆகி நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்து ஃபுல் மார்க் வாங்கியிருப்பீங்க அந்த லெசன்லாம் இந்த கடைசி டைதுல பார்த்தோம் அப்படின்னா ரிவைஸ் பண்ணாம விட்டுருவீங்க நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சது தானே டெஸ்ட்ல வந்து ஃபுல் மார்க் வாங்கினதானே அப்படிங்கிற எண்ணத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த லெசன்லாம் விட்டுட்டு புதுசாக நிறைய லெசன் வந்து படிக்க ஆரம்பிப்பீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து கடைசி நிமிஷத்தில் புதுசாக ஒரு விஷயத்தை படித்து நீங்கள் வந்து அதில் பெரிய ஆகிறத விட ஆல்ரெடி படித்த கொஸ்டின் ஆல்ரெடி படித்த லெசன் இதில் நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கூட பார்த்தோம் அப்படின்னா வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா வந்து புதுசாக கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு கொஸ்டின் போடுறத விட ஆல்ரெடி தெரிஞ்ச கொஸ்டின்ல ஒரு நாலு கொஸ்டினை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே தான் பெரிய டிராபேக் ஆகும் ஸோ நீங்கள் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி படித்த எதையுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது நம்ம அதனால தான் எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிவிஷன் ட்ராக்கிங் ஷீட் அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம் நீங்கள் வந்து என்ன படித்தாலும் எழுதி வைங்க அது வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க பக்கத்தில் டிக்கெட்ஸ்டே வாங்க அப்படிங்கிற மாதிரி ஓகே இப்போ நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு முன்னால் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ண வேண்டிய ஒரு முப்பது முக்கியமான லெசன் இந்த முப்பதும் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக எக்ஸாமில் அதிக கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த டாபிக்லாம் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே வந்து கொஸ்டின் இருக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு முக்கியமாக முப்பது லெசன் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ கமேண்டில் ஒரு சில டவுட் வரும் அப்போ இந்த முப்பது மட்டும் நான் படிச்சுட்டு போனோம் அப்படின்னா எக்ஸாமில் பாஸ் ஆகிடலாமா அப்படின்னு ஸோ இதை நீங்கள் வந்து படிக்காமல் கண்டிப்பாக போகக்கூடாது இந்த முப்பது மட்டும் படித்தா போதுமானு கேட்டீங்க அப்படின்னா இந்த முப்பது நீங்கள் வந்து படிக்காமல் போகக்கூடாது அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்கியமான லெசன் ஸோ நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் ஆல்ரெடி படித்தது உங்களுக்கு தோணக்கூடிய மற்ற இம்பார்ட்டன்ட் அது ஃபுல்லாக வந்து படிங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த முப்பது லெசனையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ஆ வந்து ஆல்ரெடி ஆப்பில் வந்து கொடுத்துட்டோம் ஸோ நாங்கள் அந்த வீடியோவிலே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும் அதுவும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ மொதல் லெசன் பார்த்தோம் அப்படின்னா வந்து பத்தாம் கிளாஸில் வாலி மோன் புக்கு ஸோ வந்து சோசியல் வாலி மோனில் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட் இன் நைன்டீன் சென்ச்சுரி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இதை சார்ந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே இருக்கும் மேட்ச ஃபாலோயிங்கில் அவங்க வந்து என்ன பண்ணாங்க என்னென்ன இயக்கங்கள் ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்போதுமே வந்து கேட்டிருப்பாங்க அடுத்த லெசன் பார்த்தோம் அப்படின்னா வந்து குப்தர்கள் குப்தாஸ் ஸோ வந்து குப்தாஸ்வதி பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க ஆட்சியில் எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிறந்து வந்து விளங்கினாங்க இப்போ வந்து நவரத்னங்கள் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் எதில் வந்து பெஸ்ட்டாக இருந்தாங்க என்னென்னலாம் பண்ணாங்க எந்த அமைச்சராக இருந்தாங்க இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க இவங்களோட குறிப்புகள் பார்த்தோம் அப்படின்னா வந்து எங்கெல்லாம் இருக்குது எந்த கல்வெட்டுகள்லேருந்து எடுத்தாங்க இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து அடிக்கடி வந்து ரிப்பீட்டடாக கேட்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பத்தாம் கிளாஸில் பாலிட்டி ஒரு மூணு லெசன் வரிசையாக வந்து கொடுத்துருப்பாங்க முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு நம்மளோட அரசியலமைப்பை எப்படி உருவாக்குனாங்க எத்தனை கமிட்டி போட்டாங்க யார் யாரெல்லாம் இருந்தாங்க எவ்வளோ திருத்தம் பண்ணாங்க நம்ம வந்து எந்த நாட்டில் இருந்தெல்லாம் எந்த சட்டத்திலாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும் ஸோ இதுக்கு அடுத்த லெசன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜாக்ரஃபில ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து டென்த்தில் தான் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ் இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு ஸோ வந்து ரிவர் பற்றி இந்தியா வந்து எப்படி அமைஞ்சிருக்கு எங்கெங்கே எந்த மலைகள்லாம் இருக்குது இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும் ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான லெசன் ஜாக்ரஃபியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் கிளாஸ் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து வாலிமோன் புக் வால்யூம் டூ புக்கு ஸோ வால்யூம் மோனில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஜாகிரஃபி வந்து இருக்கும் வால்யூம் டூவில் தமிழ்நாடு ஜாக்ரஃபி இருக்கும் இந்த ரெண்டையும் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாலே ஜாக்ரஃபியில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான மேட்ரு வந்து கவர் ஆயிரும் ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா அந்த வால்யூம் டூவில் இருக்கக்கூடியது ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் இது நமக்கு வந்து யூனிட் நயன் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா இதுலேருந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க அடுத்து வந்து டுவெல்த்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபெடரலிசம் இன் இந்தியா இந்தியாவில் கூட்டாட்சி ஸோ வந்து டுவெல்த்து வாலிமோன் புக்கு ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க பாலிட்டியில் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் வாலிமோன் புக்கில் ஸோ வரலாறில் பார்த்தீங்க அப்படின்னா அட்வெண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் அரேபியர் துருக்கியர் வருகை ஸோ வந்து எப்படி வந்து ஆரம்பத்தில் அவங்க இங்கே வந்தாங்க எப்படி வந்து ஆட்சி பிடிச்சாங்க டெல்லி சுல்தான் ஆட்சி இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் இன் சவுத் இந்தியா தென்னிந்தியாவின் பண்பாட்டு வளர்ச்சி ஸோ அடுத்த லெஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வால்யூம் டூவில் ஹியூமன் ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு மானுட புவியியல் ஸோ அந்த ஜாக்ரஃபியை பொறுத்த வரைக்கும் டென்த்து ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபி நீங்கள் வந்து முதல்ல டென்த்து ஜியாகிரபி வந்து படிங்க அதை முடிச்சிங்க அப்படின்னால எல்லா கான்செப்டும் கவர் ஆயிரும் இது போக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்த்லருந்து அங்கங்கே ஃபேக்ட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க நீங்க இந்த ஃபேக்ட் எல்லாம் ஈஸியாக படிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய டுயூனும் அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ் போய் நிறைய டேட்டா கொடுத்துருப்பாங்க நிறைய டேபிள் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு லெசன்லையும் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் கடைசியில் மீள் பார்வை பாயிண்ட்ஸ் ஸோ நம்பர் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து இதுக்காகவே பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட்டா வந்து ஒரு புக் வந்து போட்டிருக்கோம் ஸோ வந்து ஜிஎஸில் சோசியலுக்கு ஒரு புக்கு சயின்ஸுக்கு ஒரு புக்கு இது வந்து தமிழ் மீடியமும் அவைலபிளாக இருக்குது இங்கிலீஷ் மீடியமும் அவைலபிளாக இருக்குது நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா அந்த புக்கை பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து அதில் அந்த புக்கோ டீட்டெயில் வந்து பார்த்துக்கோங்க அடுத்த லெசன் பார்த்தோம் அப்படின்னா வந்து வால்யூம் டூவில் லெவன்த்து வால்யூம் டூ பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அதுக்கப்புறம் டென்த்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து வால்யூம் டூவில் ஆன்டி கலோனியல் மூவ்மெண்ட் அண்ட் த பெர்த் ஆஃப் நேஷனலிசம் காலனியத்திற்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அதுக்கப்புறம் லெவன்த்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து த மொஹல் எம்பையர் ஸோ வந்து வால்யூம் டூவில் வந்து இருக்கும் ஹிஸ்ட்ரியில் அது வந்து லெவன்த்து பாலிட்டியில் வால்யூம் டூவில் பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட் உள்ளாட்சி அரசாங்கங்கள் ஸோ இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பஞ்சாயத்து வந்து எப்படி ஆரம்பிச்சாங்க முதல்ல என்னென்ன டயர்லாம் இருந்துச்சு என்னென்ன கமிட்டிலாம் போட்டாங்க எப்படிலாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க இந்த அசோக் மேத்தா பல்வந்த் ராய் டூ டயர் சிஸ்டம் த்ரீ டயர் சிஸ்டம் இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக வந்து இதில் கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டுவெல்த்தில் சட்டமன்றம் வாலிமோன் புக்கில் வந்து இருக்கும் பாலிட்டிக்கல் லெஜிஸ்லேச்சர் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து வால்யூம் வாலிமோன்ல ஏர்லி இந்தியா பண்டைய இந்தியா ஃப்ரம் த பிகினிங் டு த இண்ட சிவிலைசேஷன் தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை ஸோ அந்த சிந்து சமலை நாகரிகம்னால் என்ன ஸோ அந்த மக்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அவங்களோட நடைமுறைகள் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம ஆல்ரெடி இந்த எல்லா லெசனுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம் நம்மளோட சேனலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன் ஷாட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் வந்து இருக்கும் நம்ம அதில் கதையாகவே பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து கொடுத்துருப்போம் ஸோ வந்து அடுத்த லெவன்த்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழ்நாடு எக்கனாமி இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் டுவெல்த்தில் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஸிக்கல் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் புக்கில் அதுமாதிரி மாதிரி வந்து பேங்கிங் வங்கியியல் நிதி பொருளியல் சயின்ஸில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வந்து டேம் டூவில் ஆர்கன் சிஸ்டமின் அனிமல் அதுக்கப்புறம் வந்து பிளான்ட் அண்ட் அனிமல் ஆர்கன்ஸ் அனிமல் ஹார்மோன்ஸு விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள் அதுக்கப்புறம் தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் ஸோ வந்து நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சயின்ஸை தொடாமே வந்து இருப்பீங்க சயின்ஸில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து புக் பேக் கொஸ்டின்லாம் வந்து படிங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இனோன்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஃபேக்ட் ஃபுல்லாக வந்து படிங்க அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ் போட்டு நிறைய ஃபேக்ட் கொடுத்துருப்பாங்க டேபிள் போட்டு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு லெசனோட எண்டிங்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்கியமான ஃபேக்டர்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதை ஃபுல்லாக முதல்ல கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னாலே ஒரு சிக்ஸ்டி பெர்சேஜ் வந்து சயின்ஸ் வந்து முடிஞ்சிடும் ஸோ வந்து எதுவுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அறுபது பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான விஷயம் ஸோ வந்து சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வால்யூம் டூ ஸோ வந்து சோசியல் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னலிசம் காந்தியன் ஃபேஸ் காந்திய காலகட்டம் ஸோ வந்து காந்தி எப்படி இந்தியாவுக்கு வந்தார் என்னென்ன போராட்டங்கள்லாம் ஆரம்பத்தில் ஆரம்பித்தார் ஸோ வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் அவரோட பங்கு என்ன சுதந்திரத்துக்கு குறிப்பாக என்னென்னலாம் பண்ணார் எல்லா கதையும் வந்து இருக்கும் அட்வெண்ட் ஆஃப் காந்தி அண்ட் மாஸ் மொபைலைசேஷன் தேசியம் காந்திய காலகட்டம் அதுக்கப்புறம் வந்து டுவெல்த்தில் பார்த்தோம் அப்படின்னா காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் வால்யூம் டூ ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் ரூல் ஆங்கில ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் ஸோ அந்த பாலைக்காரர்கள் வேலூர் கிளர்ச்சி இந்த மாதிரி கலர்ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்டில் டேம் டூவில் பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இந்தியா இந்தியாவில் கல்வி வளர்ச்சி ஸோ வந்து இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் நைனில் ஒரு முக்கியமான லெசன் அடுத்தது லெவன்த் ஸ்டாண்டர்ட் வால்யூம் டூ ஹிஸ்டரியில் பார்த்தோம் அண்ட் விஜயநகர் பாமினி விஜயநகர பேரரசுகள் டென்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து லா ஆஃப் மோஷன் இயக்க விதிகள் டென்த்தில் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் டூவில் சோசியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் டென்த் ஸ்டாண்டர்டில் ஒளியியல் அக்வஸ்டிக்ஸ் அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் டிசீஸ் உடல் உடல்நலம் மற்றும் நோய்கள் ஓகே ஸோ நம்ம இப்போ சொன்ன அந்த முப்பது லட்சத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா பிடிஎஃப் ஆப்பில் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து எங்கேருந்து எடுக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ஆப்புக்கான லிங்க் வந்து இருக்கும் ப்ளே ஸ்டோர் லிங்க் ஆப் ஸ்டோர் லிங்க் ரெண்டுமே வந்து இருக்கும் நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் கூட போய் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமை வந்து அடிச்சிங்க அப்படின்னா வந்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி லாக்இன் பண்ணோன்னே முதல்ல ஹோம் பேஜ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் அந்த கார்னரில் ஒரு மூணு கோடு தெரியுது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அடுத்தது இந்த ஃப்ரீ மெட்டீரியல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே வந்து போங்க நெக்ஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே வந்து போங்க டாக்குமெண்ட்டுக்குள்ளே போனோம்னா வேர் டூ ஸ்டடி அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து இருக்கும் இதுக்குள்ளே போங்க இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வரிசையாக எல்லாமே இருக்கும் அதில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன் தேர்ட்டி லெசன் குரூப் ஃபோர் அப்படிங்க மாதிரி நம்ம வந்து ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் வந்து அதில் போய் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த டெஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் ஃப்ரீ ரிவிஷன் டெஸ்ட் டெய்லி வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அதுக்கான ரேங்கிங் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் எந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலும் லைவ் ரேங்கிங் உடனே வந்துடும் நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு முதல் டெஸ்ட்டு ஆயிரம் பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஆயிரத்தில் எத்தனை ரேங்க் இந்த மாதிரி நீ வந்து லைவ் ரேங்கிங் வந்து பார்த்துக்கலாம் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இருபது டெஸ்ட்டு வந்து ஆக்டிவ் ஆகிருக்கு ஸோ நீங்கள் வந்து முதல்ல இருந்து கூட எல்லா டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம வந்து இந்த ஃப்ரீ அப்டேட்ஸு ஃப்ரீ நோட்ஸ்க்கான அப்டேட் இதெல்லாம் நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீடு ஃப்ரீ அப்டேட்ஸ் அப்படிங்கிற வந்து மெசேஜ் அனுப்புங்க நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த எல்லா ஃப்ரீ டெஸ்க்கான அப்டேட் எல்லாமே வாட்ஸ்அப்லேயும் வந்து அனுப்புவோம் ஓகே வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் கேளுங்கள் நம்ம அதை சார்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ